Hi student, this is Silambu Max Tuition, 11th standard, exercise 1.3, question number 1. Suppose that 120 students are studying in 4 sections of 11th standard in a school. Let A denote the set of students and B denote the set of sections. Define a relation from A to B as X related to Y if the student X belongs to the section Y. Is this relation a function? What can you say about the inverse relation? Explain your answer. அப்படின்னு நமக்கு இங்கே க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு ஸ்கூலில் 4 செக்ஷன்ஸ் இருக்குது. அந்த 4 செக்ஷன்லேயும் டோட்டலாக 120 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதா இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட் பார்ட் லெட் இங்கே நம்ம ஏன்றத செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாகவும் பீன்றத செட் ஆஃப் செக்ஷன்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ லெட் ஏ அண்டு பி பி த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு செட் ஆஃப் செக்ஷன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, இப்போ நம்ம இதை டினோட் பண்ணிக்கிட்டோம். இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னா டோட்டலாக 120 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த செக்ஷன்ஸை நான் ஏ பி சி டின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது செக்ஷன்ஸை நம்ம டினோட் பண்ணிட்டோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி, எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் இஃப் த ஸ்டூடெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு த செக்ஷன் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்றது ஸ்டூடெண்ட்டாகவும் ஒய்ன்றது செக்ஷனில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் கால்ட், இந்த ரிலேஷனை நம்ம எப்படி மேக் பண்ண முடியும்னா, ஏ இஸ் டெண்டிங் டு பி. அப்போ ஏல இருக்கிறவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட், அவங்க வந்து பியில் இருக்கிற செட்டு, அதாவது இந்த செக்ஷனில் போயிட்டு அவங்க மேப் ஆகணும். இதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் இதுதான், எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்ன்றது இதுதான். ஓகே, ஸோ இப்போது இதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் ஃபார்ம் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஏ, இதை பின்னு எடுத்துக்கலாம். இப்போ பியில் ஏ பி சிடின்னு ஒரு 4 செக்ஷன்ஸ் இருக்குது. பட் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னா 1, 2, 3 அப் டு 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஒருவேளை இந்த செக்ஷன் ஏல இருக்கலாம், இந்த செகண்ட் ஸ்டூடெண்ட்டும் இந்த செக்ஷன் ஏல இருக்கலாம், இந்த தேர்ட் ஸ்டூடெண்ட் பியில் இருக்கலாம், ஒருவேளை இந்த 120th இந்த ஸ்டூடெண்ட் டியில் இருக்கலாம், ஒருவேளை 119 இந்த ஸ்டூடெண்ட் வந்து சியில் இருக்கலாம். இங்கே மெனி ஸ்டூடெண்ட் சேம் செக்ஷனில் இருக்கலாம், இது அப்ளிகேபிள் ஆகும். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். அதாவது கண்டிஷன் படி எப்படி இருக்கக்கூடாதுன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் 2-3 செக்ஷன்ஸில் இருக்கக்கூடாது. இட் இஸ் கால்டு ஒன் மோர் செக்ஷன்ஸில் இருக்கக்கூடாது. பட் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ஒரே செக்ஷனில் இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட் 2-3 செக்ஷன்ஸில் தான் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபஸ்ட் பார்ட்டாக இது Define a relation from A to B as X related to Y if the student X belongs to the section Y னு கொடுத்துருக்காங்க. இஸ் திஸ் ரிலேஷன் ஏ ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனானு கேட்டிருக்காங்க. எஸ் இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன் தான். ரீசன் என்னென்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இதில் ஒவ்வொரு எலிமெண்ட் தான் இமேஜஸாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிடலாம்னா, ஈச் எலிமெண்ட் ஆஃப் த டொமைன் ஆஸ் இங்கே நமக்கு டிஸ்டிங்க் இமேஜஸ் கோடொமைன். அதனால் நம்ம இது ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
வாட் கேன் யூ சே அபவுட் த இன்வர்ஸ் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. இன்வர்ஸ் ரிலேஷனுக்கு மீனிங் என்னென்னா, சி இப்போ இங்கே ஏபிசிடி இருக்கிற மாதிரியும் இங்கே 1, 2, 3 அப் டு 120 வரைக்கும் இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷனால் மீனிங் என்னென்னா, பியிலிருந்து ஏக்கு போகிற மாதிரி. இப்போது இங்கேருந்து இப்படி நம்ம மேப்பிங் எடுத்தோம்னா, ஃபஸ்ட்டு செக்ஷன்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போகுது. இப்போது செகண்ட் செக்ஷன்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் செக்ஷன்லேருந்து செகண்டு, இங்கே ஃபோர்த் செக்ஷன்லேருந்து ஒரு 1/10 ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி மேப் பண்ணுறோன்னு வைங்க. இது கிளியர், ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு செக்ஷனில் தான் இருக்கிறாங்க. பட் இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு ரெண்டு செக்ஷனில் இருக்கிற மாதிரி இங்கே கால்குலேட்டரில் வருது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ரெண்டு செக்ஷனில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னா இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா, எஃப் இன்வர்ஸ் இஸ் சச் தட் பி டெண்டிங் டு ஏ, இந்த மாதிரி எழுதலாம். எனிவே த இன்வர்ஸ் ரிலேஷன் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ரீசன் என்னன்னா, ஒரு செக்ஷன் அதாவது 2 செக்ஷனில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, த கோடொமைன் இன் ஏ ஆஸ் 2 ப்ரீ இமேஜ் இன் டொமைன் ஏ. So, domain B. அதனால் இந்த இன்வர்ஸ் ரிலேஷன் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிடலாம். தேங்க்யூ.